முதல்ல உங்க எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு அழகான விஷயத்த இவ்வளவு மெதுவா உங்ககிட்ட சொன்னதுக்காக. மலை வெள்ளத்துல மக்கள் எல்லோரும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல சென்னை பூவிருந்த வழியில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளி வாசல்ல மலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் பள்ளி வாசலுக்கு வர சொல்லி அவங்களை அங்க தங்க வச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறி இருக்காங்க. குடிநீர் இல்லாதவங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு இருக்கு. மொபைல் போன்ல சார்ஜ் இல்லாதவங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் அமைச்சு சார்ஜர் போட்டுக்க சொல்லி இருக்காங்க. மின்சாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, சிரமமா இருந்துச்சு. அதை போக்குவதற்காண்டி பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக மின்சாரமும் குடிநீரும் மற்ற உபயோகக்கூடிய நீரும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு 3500 மேற்பட்ட நபர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மழை வெள்ளத்துல ஆண்களாவது கூட ஏதோ ஒரு சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாத்ரூம் போயிருவாங்க, ஆனா பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட பள்ளிவாசல்ல இருக்கிறவங்க பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை பெண்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காங்க. வந்ததுலேருந்து கரண்ட், மதியானத்துக்கு சாப்பாடு, ரெஸ்ட் ரூம், சம்திங் எல்லாம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பள்ளிவாசலுக்குள்ள ஐயப்பா சாமி கேட்கறதுக்கே புதுசாக ஆச்சரியமாக இருக்குல்ல. ஐயப்பா சாமிக்கு மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய பக்தர்களையும் பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. சார், இந்த மாதிரி தண்ணி வீட்டில் வந்துருச்சு, படுக்கை இடம் சார், நாங்கள் மாற்று மத சகோதரா இருக்கோம் சார், எப்படி சார் எங்கள் அலப்பினா இல்லையா, நாங்கள் தான் மைக்கிலே கூப்பிடுறோம் வாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்மளோட சகோதரர்கள். இதுல ஐயப்ப சாமி பக்தர்கள் பள்ளிவாசல சேர்ந்தவங்களோடு சேர்ந்து ஜாதி மதம் அப்படின்னு பார்க்காம உணவு சமைச்சு மக்கள் எல்லோருக்கும் பரிமாறி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நிறைய மீடியாக்காரங்க ஏன் கவர் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு தெரியல. எனக்கே இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் லேட்டா தான் தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லியாச்சு. நீங்க ஜாதி மதம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜாதி மதம்னு பார்க்காம எல்லோரையும் ஒன்னா சேர்த்த இந்த மலை வெள்ளத்துல நடந்த சில சம்பவங்களை இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராம். நெக்ஸ்ட், வழக்கம்போல இந்த வீடியோவும் ரொம்பவே காமெடியாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியஸாகவும் இருக்க போகுது. அதனால நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, உங்க கவலையில கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப போட்டு ஒருதான் போட்டு இருக்கே, இன்னும் ரெண்டு போட் எடுத்தோம்னா சீக்கிரமா எல்லாம் போயிருவாங்க. என்ன சைக்கிள் தான் வந்திருப்பேன், இப்ப தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இப்படி போக முடியும்னா எனக்கோ தெரியல. எங்க வீட்டு ஃபுல்லா தண்ணியா இருக்கு, நாங்க போட்ல தான் வந்துட்டு போறோம். இப்படி பசங்க ஸ்கூல் போக முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குனா கார்ப்பரேஷன் காரங்களை கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. கார்ப்பரேஷன் காரங்களே சொல்றீங்க, அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. டேய், என்னடா புத்தாட்டம் அது? ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். டேய், இவங்க பாத்தீன்னா வண்டி ஆன் பண்ணாமலே வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. வண்டி ஆனே பண்ணல, தண்ணி எடுக்கவே இல்ல, வண்டி ஆன்லயே இல்ல, போட்டோக்காக போஸ் கொடுக்கறாங்க. பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். வண்டி ஆன்லயே இல்ல. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டி நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. இல்ல, எனக்கு புரியல, மழை தண்ணி அதிகமா தேங்கி இருக்குன்னு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பதிலா கப்பல் எது விட்டுருக்காங்களா என்ன? அதுவும் இவ்வளவு வேகமா போகுது, அந்த ஓட்ட பஸ்ஸுக்கு பதிலா இந்த கப்பலை விட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்கே. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட மனுஷங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம தூங்க இடம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு வாயை தந்து சொல்லுவோம். இதுவே வாய் இல்லாத ஜீவங்க பாவம் என்ன பண்ணும்? அதுங்களுக்கும் சில பேர் உதவி செய்யறாங்க. அவங்கள பார்த்தாலே பாதம்
மற்ற உயிரினங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்கேயும் அப்படிதான், ஏதோ ஒரு நல்ல மனுஷன் வெள்ளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துருச்சு, நீங்க உங்க கால்நடைகளை என்னுடைய காலேஜுடைய மேல் தளங்களில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்படி தேங்கி இருக்கிற தண்ணியை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? வெள்ளத்தால தண்ணி தேங்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது வெள்ளத்தால தேங்கப்பட்ட தண்ணீர் இல்ல மக்களே, இது ஒரு மழைநீர் சேகரிப்பு பகுதி. எப்பற சொல்ற அப்படின்னா நீங்களே கொஞ்சம் பாருங்க. விஜய்னா நீங்க மக்கள் இயக்கம் மூலமா மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறீங்க அப்படின்னு எனக்கு முன்னாடி இருந்து தெரியும். நீங்க இப்ப அரசியலுக்கு வர போறீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் இயக்கம் நிறைய உதவிகளை செஞ்சிருக்கு. அப்படி உதவி செய்யும் போது மக்கள் யாருப்பா இந்த உதவியை செய்யறது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தளபதி விஜயோட மக்கள் இயக்கம் செய்யுது அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அப்படி இருக்கும்போது உங்க தொண்டர்கள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துடுவாங்க. மக்களே தன்னுடைய வீடுகளை இழந்து, தன்னுடைய உடைமைகளை இழந்து, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம நடு தெருவுல நிக்கும் போது நாங்க அரவணைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல உங்க ஆளுங்க இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த போட்டோ காட்டுறத மட்டும் கொஞ்சமா கம்மி பண்ணிக்க சொல்லுங்க, ஏன்னா இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க. சரி, வெள்ள பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட் கொடுக்கலாம்னு இருந்தாங்க. நீங்க என்னடா கரண்ட் இதுக்கு அப்புறம் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் மரத்துக்கு அடியில புட்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆஹா, புயல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் வண்டியை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்துற அளவுக்கு டைம் இல்ல. வண்டியும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அதை எப்படி போட்டு கட்டி வச்சிருக்காருன்னு பாருங்க. மக்களே, இதை இவனுக்கு எப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்காச்சும் ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஹே பிரபு, ஹே பிரபு, ஹே ஹரி ராம் கிருஷ்ண. ஆ ஆ நந்த ஜகநாத பிரேமானந்தி, ஏ கியா ஹுவா? எப்பரா செங்கல் அடிக்கிறீங்க, செங்கலுக்கு மேல காரணி பாட்டிருக்கீங்க, இல்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து கல்லுக்கு மேல காரணி பாட்டுனீங்களா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. தண்ணி இருக்கு, படகு போக்குவரத்து இருக்கு, இது ஏமா என்ன காரணமா? சார், நான் இங்க இந்த ஏரியா திருவான்மையூர்ல, நான் பெருங்குளத்துல இருந்து வரேன். நான் வர்ஷிகா மெகந்தி டிசைன் மெகந்தி போட வந்து. ஏமா, எல்லாரும் வெள்ளம் வந்துச்சுன்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல நீ தண்ணி கேன் போட வந்த மாதிரி மெகந்தி போட வந்திருக்கிய, இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் வர்ஷிகா மெகந்தி டிசைன் மெகந்தி போட வந்திருக்கேன். யார் அண்ணே? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். நக்கல் அவனுக்கு. நம்ம முதலமைச்சர் அமைச்சர்கள்கிட்ட போன் பண்ணி அங்க நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிஞ்சுகிட்டு இருக்கு, தண்ணீர் வடிகிற வரைக்கும் மக்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, பால் பாக்கெட் அப்படின்னு எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு அடிக்கு இந்த அளவுக்கு தண்ணி முட்டியது தண்ணி இருக்கு. அதான் துப்பிட்டுல போக வேண்டியதானே? பொறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திட்டுங்கடா, பொறம்போக்கலாம். போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோசனார நீ? ஏன் எமோசனார நீ? போட்டு தள்ளிடுவேன். வீட்டுல ஒரே சண்டை, ஒரே சண்டை,
சாட முடியல வாங்க முடியல கண்ட மணிக்கு ஏச்சி விழுது. தாம்பரம் முடிச்சு வரதான் தனி நிற்குது, இந்த ஏரியாவில் தனி நிற்கிறா அவங்களா? கபிலா நான் கையெழுத்து கும்பிட்றேன், பரமரமான அடுகு வச்சு நன்றிண்ணா. பார்த்து பார்த்து ரைட் ஓகே நன்றி. என்னடா பண்ற? தூமச்சாலைவா? அடே அடே அட அரபோதனாய செத்துறா, அங்கேயும் குடிச்சாண்டா அட நார பயல டாடா. ஏப்பா இப்படி ஜாலியா தண்ணில குச்சி விளையாடுறீங்களே, அந்த சாக்கடை தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? பூரா நத்த அந்த கால ஒட்டிக்கு ரத்த தூரிமே அந்த நத்த. மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பருவத்தா. முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனே, இந்த முதலே சொல்லப்படாதா? புயல் வர்ற டைம்ல ஸ்கூல் காலேஜ்கள் லீவ் விட்டுருவாங்க, சரி சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஜாலியா பீச்சு பக்கம் போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு போயிருப்பாருங்க. அங்க போய் எங்கடா மெரினா பீச்சை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸ்விமிங் பூலுக்கு எவன்டா காசு கொடுத்து போவான், இதுதான சான்ஸ் அப்படின்னு இவனுங்க பாருங்க ரோட்ல தேங்கி இருக்கிற தண்ணியில எப்படி ஆட்டம் போடுறாங்க. வாழறது கொஞ்ச நாளா இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி வாழும். சென்னை வாசிகள் கார் வாங்குறீங்களோ இல்ல பைக் வாங்குறீங்களோ அது முக்கியம் இல்ல, இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் வரதுக்குள்ள மறக்காம ஒரு போட் வாங்குங்க. ஏன்னா சென்னையில வருஷம் வருஷம் அவ்வளவு வெள்ளம் வந்துட்டு இருக்கு. சிலருக்கு புயல் அடிச்சாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம அண்ணன் மாதிரி எனக்கு இருக்கிற சௌரியமே வரம் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எல்லாம் ஓகே தானா? கடைசி வரைக்கும் அந்த கார் யாருதுன்னு சொல்லவே இல்லையே. பெரிய பெரிய ஹோட்டல்கள் தான் டைனிங் டேபிளுக்கு கீழே அழகான மீன்களை விட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வெள்ளத்தால குட்டி குட்டி ஹோட்டல்கள்ல கூட டைனிங் டேபிளுக்கு கீழே மீன் வளர்க்குற மாதிரி ஆகி போச்சு. வெள்ளத்துல பைக் ஓட்டும் போது சைலன்சருக்குள்ள தண்ணி போகாம இருக்க இந்த அண்ணாவோட ஐடியாவை பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புயல் இந்த பேச்சுலர் பசங்க இருக்காங்களா அவங்க கடைசியா பெட்ஷீட்டை வாங்கினதோட சரி பெட்ஷீட்டை துவச்சிருக்கவே மாட்டாங்க, எப்படியோ வெள்ளமா பார்த்து இன்னைக்காச்சும் பெட்ஷீட்டை துவங்கடா அப்படின்னு இருக்கு. இந்த ஜொமேட்டோ காரங்க ஃபுட்டை இப்ப இப்படி டெலிவரி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எவன்டா அது காரை அந்தரத்துல பார்க் பண்ணது? உடனே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாரத்திலும் மிதக்கும் கார். இந்த மழையை பத்தி ஒருத்தன் எழுதியிருக்காங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்கான். மழை வெள்ளத்தை திட்டாதீர்கள், திருடப்பட்ட தன் ஏரிகளையும் குளங்களையும் பரிதாபமாக அது தேடி அலைகிறது. தன் இருப்பிடத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியதால் சாலையில் இறங்கி மறியல் செய்கிறது மழை நீர் அப்படின்னு எழுதியிருந்தான். இதுதாங்க உண்மை.